நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் 1.8 பார்க்கலாம். அது எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனு. ஸோ இது மாதிரி சம் ஆர்டர் நம்ம 11th போர்ஷனே பார்த்துருக்கோம்ப்பா. ஸோ இது ஹச் அப்படிங்கிற ஹைட்டு, எங் அப்படிங்கிறது, இது மாதிரியான ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் ஸ்லைடிங் போர்டு மாதிரி தான் எடுத்தாச்சு. ஓகே, இந்த ஃப்ரிக்ஷனல் ஸ்லைடிங் போர்டில் வந்து எம் அப்படிங்கிற ஒரு பிளாக் ஆஃப் மாஸ் ஆஃப் த பாடி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, தென் அதில் ஒரு க்யூ அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ எம் அப்படிங்கிற மாஸ் ஆஃப் த பாடியும் க்யூ அப்படிங்கிற பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாஸ் இங்கே விட்டால் நமக்கு என்னாகும், டுவேஸ் த கிரவுண்டோடைய கிராவிடேஷன் ஃபீல்னா அப்படியே ஸ்லைடிங்காக அது அப்படியே வந்துட்டு இருக்குமா, என்ன இது ஃப்ரிக்ஷன் ரெஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ அதை பற்றி ஈஸியாக வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எம் அப்படிங்கிற மாஸ் ஆஃப் த பாடியை வந்து நான் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணி அதை ஸ்டாப் பண்ணணும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணி அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கணும், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னிட்யூட் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லணும். ஸோ மீனிங் புரியுது என்னென்னு சொல்லுன்னா, இந்த மாஸ் ஆஃப் த பாடியை நம்ம அப்படியே ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, இங்கே நான் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மேக்னிட்யூட் என்னவாக இருந்தால் அந்த மாஸ் ஆஃப் த பாடி வந்து ரெஸ்ட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம 11th போர்ஷனில் படித்த மாதிரி இதை இந்த இதோட இது இந்த எம் அப்படிங்கிற மாஸ் ஆஃப் த பாடி மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் ஃபோர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு எம்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். தென் இந்த எண் அப்படின்னு சொல்லக்கூடிய இதோடைய நார்மல் ஃபோர்ஸ், எங்காமைக்கு எங்காத்துக்குமே ஏற்றுக்கக்கூடிய எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து ஒரு பர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அந்த பர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அப்போ என்னென்னா, ஒரு எம்ஜி இது ரெண்டும் நேச்சுரல், இது வந்து பேசிக் ஃபோர்ஸ் ரைட்டா. எம்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே இந்த எம்ஜி வந்து நம்ம வந்து ரெண்டு காமனாக ரிசால்வ் பண்ணலாமா? ஸோ ஒரு எக்ஸ் ஆக்சஸ் காம்பவுண்ட், ஒரு ஹரிசாண்டல் காம்பவுண்டாகவும் இன்னொன்று வெர்டிகல் காம்பவுண்டாக ரிசால்வ் பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே நமக்கு தெரியும், ஹரிசாண்டல் காம்பவுண்ட் எம்ஜி காஸ் தீட்டா, இது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அதாவது இந்த பிளாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வெர்டிகல் காம்பவுண்ட், அப்போ வெர்டிகல் காம்பவுண்ட் என்னது எம்ஜி சைன் தீட்டா. மீனிங் புரியுதா? இந்த பிளாக்குக்கு வந்து இதுக்கு ஹரிசாண்டல் காம்பவுண்ட், இது வந்து வெர்டிகல் காம்பவுண்ட். ஸோ பிரிச்சார்ஜ். அதுக்கப்புறம் இங்கே நான் ஒரு இ அப்படிங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறேன்னு சொன்னேன் பார்த்தியா, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் நம்ம என்னென்ன எடுப்போம், கியூஇன்னு எடுத்தாச்சு. ஸோ இந்த இது அதோடைய டைரெக்ஷன் சார்ஜ், எது எந்த சார்ஜ் கியூங்கிற சார்ஜ் மேலே ஈங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த இந்த டைரெக்ஷன், ஏன்னா ஏரோ மார்க் போட்டிருக்கான், பேரல் டு தி சர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருப்பானுங்க, அதனால் ஏரோ மார்க் அந்த டைரெக்ஷன் வரும். ஸோ டயக்ராம் புரியுதா? ஸோ இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்னு ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த எம் அப்படிங்கிற மாஸ், பிளாக் ஆஃப் த மாஸ், மாஸ் எம்ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட். இந்த எம் மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, எம்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸும், என் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நார்மல் ஃபோர்ஸும், கியூஇன்னு சொல்லக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஃபோர்ஸ், இது மூணுமே ஆக்ட் ஆகுது. இது மட்டும் போதும், இதை வச்சு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, ஒன்று அப்போ இந்த டயக்ராமாக தான் நான் அப்படியே இங்கே ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். எம்ஜி என் கியூஇ, இந்த எம்ஜி ஹரிசாண்டல் வெர்டிகல் காம்போனன்ட் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், பேசிக்கலாம். இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமை இண்டிகேட் பண்ண தேவை, இந்த எம்ஜியை நம்ம ஹரிசாண்டல் வெர்டிகல் ரிசால்வ் பண்ணுறது இங்கே இருக்குது நமக்கு, ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, த மாஸ் எம் ஹேஸ் ஜீரோ நெட் ஆக்சலரேஷன் போத் எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன். எப்படி? ஏன்னா நமக்குடைய குவஷனுடைய கான்செப்டே அதுதான். இங்கே வந்து இந்த மாஸ் ஆஃப் த பாடி வந்து நீ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்ததுக்கப்புறம் அது என்ன ஆயிடுச்சு, ரெஸ்ட்டுக்கு வந்துடுச்சு. அப்போது அது வந்து ஆக்சரேஷன் எதுவுமே கிடையாது, ஏன்னா ரெஸ்ட் இருக்குன்னாக்க தெர் இஸ் ஜீரோ ஆக்சரேஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பாயிண்ட்டு புரியுதா? அப்போ எலாங் எக்ஸ் டைரக்ஷனுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எலாங் எக்ஸ் டைரக்ஷனில் நியூட்டனுடைய செகண்ட் அப்ளை பண்ணுங்கள், எஃப் எஸ் இக்கோட்டி எம்இ எடுத்துக்காமா? ஓகே, இந்த எஃப் அப்படின்னு என்ன மீனிங், ஃபோர்ஸஸ் அப்படி எடுத்துக்குவியா? ஓகே, அப்படியே எங்கள் டயக்ராமுக்கு வாங்க. இதுதான் நமக்கு லாங் எக்ஸ் டைரக்ஷன். அப்போ எக்ஸ் டைரக்ஷனுக்கு என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, எம்ஜி சைன் தீட்டா அப்படிங்கிற ஃபோர்ஸும், கியூஇ அப்படிங்கிற ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது நமக்கு. அப்போ எடுத்துக்கோங்க, அப்போ ஃபோர்ஸ் எஃப் அப்படிங்கிறது எம்ஜி சைன் தீட்டா எக்ஸ் ஆக்சஸ் அதன் ஐ கேப் மைனஸ் கியூஇ அதுவும் எக்ஸ் ஆக்சஸ் ஐ கேப் ஈக்குவல் டு ஜீரோ. எப்படி வந்துச்சுங்க நமக்கு, ஆக்சரேஷன் ஏஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஜீரோ இன்ட் எனி திங் டோட்டலாக நமக்கு என்ன ஆகிடும், ஜீரோ ஆகிடும். புரியுதா? ஏன்னா நெட் ஆக்சரேஷன் ஜீரோன்னு சொல்லிட்டாங்க. அப்போது எம்ஜி சைன் தீட்டா எம்ஜி சைன் தீட்டா ஐ கேப் மைனஸ் கியூஇ ஐ கேப், மைனஸ் அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ்ஸுக்கு வந்துடுமா? அப்போ எம்ஜி சைன் தீட்டா ஈக்குவல் டு கியூஇ. அது வந்து நமக்கு என்ன வேணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈஸ் ஈக்குவல் டு எம்ஜி சைன் தீட்டா டிவைடட் பை கியூ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஃபார்முலா வந்துருச்சா? இது ஈக்வேஷன் நம்ம ஒன்று வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா படி பார்க்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு எதுக்கு டைரக்ட் ப்ரொபோஷனல், மாஸுக்கு டைரக்ட் ப்ரொபோஷனல், இந்த கியூ சார்ஜுடைய குவான்டிட்டிக்கு எப்படி இருக்குது, இன்வர்ஸி ப்ரொபோஷனல். அதை தான் நிகேட் பண்ணிருக்கேன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் டைரக்ட் ப்ரொபோஷனல் டு மாஸ், இன்வர்ஸி ப்ரொபோஷனல் டு த கியூ. அப்போ மீனிங் என்னது, கியூ கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இந்த எம் மட்டும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, கியூ கான்ஸ்டன்ட் எம் இன்க்ரீஸ்டு, எம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு என்ன வேணும், ஸ்ட்ராங்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெக்கேடு.
புரியுதுங்க. ஏன்னா இது டைரக்ட் ப்ரொபோஷனல். ஸோ க்யூ இ அதிகமாக எம் இது அது க்யூ வந்து கான்ஸ்டன்ட் எடுத்தாச்சு, எம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஈயும் கண்டிப்பாக என்னாகும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ மீனிங் என்னது, க்யூ கான்ஸ்டன்ட்டாக இருந்துச்சுன்னா எம் இன்க்ரீஸ்டு, தென் த ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ரெக்யூ டு ஸ்டாப் த ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் பண்ணால் நமக்கு என்ன செய்யணும், ஸ்ட்ராங்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கணும். ஏன்னா அது டைரக்டிவ் ப்ரொபோஷனல். இன்வெர்சிவ் ப்ரொபோஷனலாக இருந்துச்சுன்னா, இன்கேஸ் எம் கான்ஸ்டன்ட்டாக இருந்து க்யூ அதிகமாச்சுன்னா வீக் எலக்ட்ரிக் ஃபீல்டு தேவை. ஏன் வீக் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லியாச்சு, இன்வெர்சிவ் ப்ரொபோஷனல். ஸோ இது க்யூ வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இ வந்து நமக்கு என்னாகும் கம்மியாக ஆரம்பிக்கும். அப்போ வீக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா போதும். அப்போ மீனிங் என்னது, நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் பிளாக் பண்ணணும் அப்படின்னா வீக் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா போதும். ஆனால் அப்போ என்ன செய்யணும், எம் கான்ஸ்டண்ட்டாக இதோடைய மாஸ் சேஞ்ச் ஆகாமல் இந்த க்யூ மட்டும் நமக்கு என்னாகணும் அதிகமாகணும். நம்ம கொடுக்கக்கூடிய சார்ஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா வீக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தாவே போதும், என்னது நமக்கு ரெஸ்ட்டுக்கு வந்துடும். அடுத்தது இந்த ஆப்ஜெக்ட்டு நமக்கு சைன் தீட்டா கண்டுபிடிக்கலாமா? சைன் தீட்டோடைய ஃபார்ம் என்னது, ஆப்போசிட்டர் சைட் உடன் பை ஹைபர்டன்ஸ். அப்போது ஆப்போசிட்ட சைடு ஹச் டவுடன் பை எல். இதை கொண்டு போய் அப்படியே ஈக்குவேஷன் நம்பர் ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் நம்பர் ஒன்று என்னது, எம்ஜி சைன் தீட்டா. சைன் தீட்டாக்கு வந்து நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், ஹச் டவுடன் பை எல் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்போ இதுதான் அவருடைய ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், லென்த்து ஹைட்டு இண்டிகேட் பண்ணால் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் ஈஸி கோட்டு எம்ஜி ஹச் டவுடன் பை க்யூ எங்கள் ஃபார்மாக எடுத்து கண்டுபிடிச்சிக்கலாம்.